கரையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரவேற்கின்றோம். நன்றி. ரயில் நிலையத்தில் ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்ம்ல கழிப்பறை நீண்ட நாளாக செயல்படாமல் இருந்தது. அதுபோல் தனியார் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து ரொம்ப நீட்டா நல்ல செயல்பாடு கொண்டு வந்துட்டாங்க. 5 ரூபா கட்டணும், யாரும் 5 ரூபாயை பற்றி யோசிக்காம நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கு போய் நானும் மோகனனும் பார்த்தோம், அது கழிப்பறை மாதிரி இல்லை, அவ்வளவு சுத்தமான ஒரு நீட்டா வச்சிருக்காங்க. அப்படி ஒரு தகவல் நமக்கு அங்கே கிடைத்தவனும் போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அதை நாங்கள் போய் பார்த்து அவங்களோட பேசி சரி பண்ணிட்டோம். அதுபோக வீல் சேர் இப்போ 3 சேர் இருக்கு, அதில் அடிமா சங்கம் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, நான் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கேன். கவுண்டருக்கு பக்கத்தில் இந்த படிக்கு கீழே வச்சுருப்பாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு குறை அப்படின்னா, எடுத்துட்டு போகிறவங்க அந்த 3 நம்பர் பிளாட்ஃபார்மில் ஏற்றி விட்டு போட்டு வந்தாங்க. அது அவங்க சங்கடப்படுறாங்க. திருப்பி இங்கே வந்தாக்கா அடுத்து வர பயணிக்கு அது பயன்படும். இவங்க கொண்டு போய் போட்டுட்டு அவங்க குழப்பிட்டோம்னா வண்டியை போட்டு வந்தாங்க. எடுத்துட்டு போகக்கூடிய நம்பரில் தயவுசெய்து திருப்பி அந்த வண்டியை கொண்டு வந்து இந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் நிறுத்தணுங்கிற ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கின்றேன். அதே போல் நமது காரைக்குடி நகரத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட முத்துப்பட்டணம் மூவி அரசு மேல்நிலைப்பள்ளி, அது 1950 சங்கம் அந்த கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அறைக்கு 40,000 ரூபாய் செலவில் ஒரு ஏசி போட்டு கொடுத்தாங்க. அதற்கு நாங்கள் அவர்களை பாராட்டி இங்கே நன்றி தெரிவித்தோம். அதே போல் நமது காரைக்குடி பி ஆர் ராகவேங்கார் அவர்களுடைய உரிமையாளர் பி எஸ் ராகவன் அவர்கள் 20,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க. அதை நம்ம சேம்பர் மூலமாக கொடுத்து சேம்பர் பேர்லேயே அவங்களை பயன்படுத்திக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது அந்த மாணவர்களுக்கு அறிவியல் லேப் இருக்கு, பொருள்களையெல்லாம் சேமித்து வைத்து எல்லா மக்களும் பயன்படக்கூடிய வகையில் ஒரு புதுமையான ஒரு நிலையத்தை உருவாக்கி இருப்பவர்களும் ரோட்டரி சங்க தலைவர் தி ஏஎஸ்பி ஆர் டிஎஸ்பி டு திஸ் ஹானர். பட் வி ஆர் லக்கி வி காட் இட் டுடே, சோ மெனி வர்க்ஸ் ஹி ஹஸ் ஹேட் இன் தட், சோ மோரோவர் ஹி இஸ் சின்சியர்லி ஹி வாண்ட் டு கம் அண்ட் ஹி ஹஸ் அட்டெண்ட் அட் திஸ் மீட்டிங். வி ஆர் வார்ம்லி வெல்கம் சார். பிஃபோர் தட் வி வாண்ட் டு ஹானர் சம் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் with you, sir. அருமையான டின்னர் கொடுத்து நம்ம எல்லாரும் மகிழ்ச்சிக்கிறதுக்காக சுந்தரன் அவர்கள் திருப்பி இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதனால அன்பான சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வி ஆர் ஆனரிங் தி to Chengalpet, Coimbatore,
been to the western part of Tamil Nadu, to the northern part of Tamil Nadu, but for the first time I am to the down south of Tamil Nadu. And a lot of apprehensions were there. I don't know anything about, that time I did not know anything about the Karaikudi. When I was first told that I have to join Karaikudi subdivision, I was little apprehensive because I was told managing south is romba difficult. But within 7 days I could realize people, especially of Karaikudi subdivision, are very peace loving and generous people. City is very nice and has given me the warmth. The other day I was talking to the this chairman sir that I belong to the western part of Maharashtra. So the place from where I come, Baramati, is exactly like Karaikudi. So I am feeling like home here. So other than that, this thing regarding the development of Karaikudi, whatever assistance, help, cooperation the people of Karaikudi, or for that matter the Chamber and Commerce of Karaikudi need, I am there to help you. Any matter, I am just a phone call away from you. You just have to give me a call and the rest will be taken care by the department. I was told about the speed breaker, the traffic issue, and we are trying our little best to somehow smoothen the traffic of the city. And we have also given from our side one proposal to the civic administration for the speed breaker issue. And same cooperation I am expecting from the association personally and from all the Makkal people of the Karaikudi. I hope this cooperation and this warmth will go a long way in the development of the city per se and subdivision, and in turn also for the Sivagangai district. Today I have some other commitments, so just wanted to come because I was invited and wanted to show my face at least. Some other day I will come definitely and I'll share meal with you also. We'll have food together next time. Some other arrangements, commitments, so I have to go. Otherwise, I would have loved to have food with you all and spend more time with you. Thanks for inviting me for this particular occasion. And any problem, any issue, just one phone call and we'll take care of everything. With these words, again I thank you all for inviting me today. I am really honored today. Yeah, that's all from my side. Thank you. எல்லாருமே பரவசுர வாரிக்கை கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்துருச்சியா? எல்லாரும் பாத்தீங்க, அது ஏதேனும் தேவைப்படுதா? சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிதி நிலைமை வந்து நல்லாவே இருக்கு. போன ஜிபி மீட்டிங்கில் பார்த்தா 6 லட்சம் ரூபா நம்ம டெபாசிட் வச்சுருந்தோம். இப்போ இந்த வருஷம் இந்த இப்போ உள்ள நிலைமைக்கு 9 லட்சம் டெபாசிட், 3 லட்சம் கூட்டிருக்கிறோம். அதில் 31/3/2024 வரைக்கும் 8 லட்சம், இப்போ லாஸ்ட் வீக் ஒரு 1 லாக் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதுபோக இப்போ மண்டபம் நல்லா புக் ஆகிட்டு இருக்கு, உங்களோட ஒத்துழைப்பு, உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. மாடியில் 2 ரூம்ஸ் இருக்கு, அது யாரும் கேட்டால் சொல்லுங்கள். ஒரு 1500 ரூபா ரூமோட வாடகை, அது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா அதுவும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுபோல் இந்த 60வது ஆண்டு வருது, மணிவிழா வருது சேம்பருக்கு 2026, அது சொன்னால் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதாவது ஒரு சில திட்டங்கள் என்னென்னா, லிஃப்ட் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து நம்மளுடைய கிச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே மேற்கூரையெல்லாம் வந்து டெரஸ் போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சில பட்ஜெட்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது சம்மந்தமாக எல்லாமே இப்போ அண்ணே சொல்லுவாங்க, அவங்க செயலாளர் சொல்லுவாங்க. இப்போ
வேற ஏதேனும் இந்த நிதிநிலை அறிக்கைய படிச்சுட்டாரு எதுவும் தகவல் தேவைப்பட்டா யாராலும் கேட்டு கேட்கலாம். நன்றி. பொருளாளர் அவர்களுக்கு நன்றி. மணிவேலாவை பற்றி செயலாளர் அவர்கள் அந்த எதிர்கால திட்டம் புதிதாக ஒரு நவீன முறையில் இந்த அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு திட்டம் போட்டிருக்கிறது. அது செயலாளர் அவர்கள் சொல்வார்கள். மணிவேலாவை நடத்த வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உண்டு. ஏனென்றால் இந்த இயக்கம் என்பது, இந்த சங்கம் என்பது காரைக்குடியினுடைய தாய் சங்கம். எல்லா தொழில் வழிநடத்தின் சார்பாக என்னை கௌரவப்படுத்தி என்னுடைய நிறுவனத்துக்கும் ஒரு ஆதரவும் அறிமுகமும் செய்த நிறுவனத்துக்கும் ஆதரவு சொல்லி தெரிவித்த நம்ம தொழில் வழிநடத்தின் தலைவர் திராவிடமணி அவர்களுக்கும், செயலாளர் கண்ணப்பன் அவர்களுக்கும், பொருளாளருக்கும், சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும், எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நான் நன்றி கூறி கடப்பட்டிருக்கிறேன். எங்கள் நிறுவனம் 1955 ஆரம்பித்தது, இப்போ 70 வருஷம் ஆயிடுச்சு. ஏனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலே தமிழ்நாடு ஓட்டல் அசோசியேஷன் ஒரு நிறுவனம் சிவகங்கை மாவட்ட கிளையிலிருந்து எங்களுக்கு பரிசு கொடுத்து இதே மாதிரி பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இப்பவும் அதே மாதிரி 70 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 70 வருஷம் ஆச்சு, அப்போ 55, இப்போ 70. ஏன்னா இது இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுன்னா உங்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவும் நல்ல உள்ளங்களுடைய ஆதரவும் தான் எங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி எல்லாரும், எல்லாருக்கும் மட்டும் நன்றி, நன்றி, நன்றி. நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதே சமயத்தில் நமது தொழில்வழிகளின் பொதுக்குழு கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் தொழில்வழிகள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். இன்றைய தினம் நமது பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு உணவு அளித்த பிரேமா ஸ்டோர் அதிபர் அவர்களுக்கு தொழில்வழி கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிகிறோம். நன்றி, வணக்கம்.